சினிமாவில் கரடுமுரடான வில்லன் நடிகர்களுக்கு மத்தியில் தனது சைலண்டான நடிப்பில் ஹீரோக்களை வயலண்டாக மிரட்டுபவர் ஜே டி சக்கரவர்த்தி. நடிகர் மட்டுமின்றி திரைக்கதை, எழுத்தாளர், தயாரிப்பாளர், பாடகர், இயக்குனர் என பன்முக திறன் கொண்டவர் இவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி படங்களில் நடித்தவர். தமிழில் கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் திலீபனாக நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் ஜே டி சக்கரவர்த்தி. கண்ணத்தில் முத்தமிட்டால், சர்வம், கச்சேரி ஆரம்பம், சமர், அரிமா நம்பி, ஜீரோ என பல படங்களில் தனது கனிவான நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை பெற்றவர். இப்படி திரையுலகில் கலக்கி வந்த இவர் அண்மையில் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு திரையுலகை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த ஜே டி சக்கரவர்த்தி தன்னை யாரோ விஷம் வைத்து கொல்ல சதி செய்ததாகவும், பல மாதங்களாக தாம் மூச்சு திணறலால் அவதிப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவலை கூறினார். மது, புகை என எவ்வித கெட்ட பழக்கமும் இல்லாத தனக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட காரணம் என்ன என தனக்குள்ளே கேள்வி எழுப்பிக் கொண்டதாகவும், இந்தியா, இலங்கை என பல இடங்களில் சிகிச்சை பெற்றும் விடை தெரியாமல் தவித்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தனக்கு மிகவும் நெருங்கிய ஒருவர் பல மாதங்களாக கசாயம் கொடுப்பதாக கூறி அதில் விஷத்தை கலந்து கொடுத்து வந்ததாகவும் பகீர் கிளப்பியுள்ளார் ஜே டி சக்கரவர்த்தி. இப்படி பரபரப்பான புகாரை கூறிய ஜே டி சக்கரவர்த்தி தன்னை கொல்ல முயன்றது யார் என்ற தகவலை மட்டும் வெளியிடவில்லை. கடந்த 2016 நடிகை அனுக்ருதி கோவிந்த் சர்மாவை சக்கரவர்த்தி திருமணம் செய்தார். ஆனால் அதன் பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். அண்மையில் இவரையும் தெலுங்கு தொலைக்காட்சி தொகுப்பாளினி விஷ்ணு பிரியாவையும் இணைத்து கிசு கிசுக்கள் வெளியாகின. இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டது. ஆனால் விஷ்ணு பிரியாவுடனான உறவு என்பது குருவுக்கும் சிஷ்யைக்கும் இடையிலான உறவு போன்றது என கூறி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜே டி சக்கரவர்த்தி. திருமணம் கொலை முயற்சி என அடுத்தடுத்து சர்ச்சைகளை கிளப்பும் ஜே டி சக்கரவர்த்தி பற்றி தெலுங்கு திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.